லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் இந்த பேக்ரவுண்டில் வந்து சின்ன சின்னதாக வச்சுருந்தேன். அது வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, மாடலிங்கில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஸ்மாலாக இருந்தது வந்து கொஞ்சம் பிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இதோட மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரிஜினல் கிளாஸ் பீஸ் திக் கிளாஸ் என்ன பண்ணுமோ அது பண்ணுது. ஸோ ரிஃப்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு நம்ம எந்த மெட்டீரியல் வந்து இதில் இருக்கிற ப்ரீசெட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணாலும் சேம் அதே தான் வரும். நான் அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த மெட்டீரியலை வந்து நான் வந்து நார்மல் மெட்டீரியலாக நம்ம ஏற்கனவே வந்து பிளின் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பிளின் கிளாஸ் மேட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இல்லைன்னா க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் மெட்டீரியல் பிளின் கொடுத்துட்டு அந்த மெட்டீரியலுக்கு வந்து நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த முன்னாடி மட்டும் கிளாஸ்ன்னு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் பிளின் ஓகே. ஸோ 01 அண்டர்ஸ்கோர் மேட் 01 கொடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணுமோ அதே மெட்டீரியல் வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணான்னு வரும். இதை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட் வித் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் எது இருந்தாலும் ஆப்ஜெக்ட்லாம் அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண கிளாஸ் ஓகே கிளாஸ் பிளின் மேட் ஸோ ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல். அதேமாதிரி ஃப்ரண்டில் இருக்கிறதுக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஜிகி ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெண்டர் பண்ணலாம். இந்த ரெண்டர் பண்ணும்போது இந்த ரீஜன் மட்டும் ரெண்டர் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டர் ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளின் மேட்டோட கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிளின் மேட்டில் கலர் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் டிரான்ஸ்பரன்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளாஸ் ஃபினிஷ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போது அகெயின் ரெண்டர் பண்ணலாம். ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இது ஆக்சுவலாக நம்ம இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் பண்ணும்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரிஃப்ராக்ஷன் பேக்கில் போயிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா என்ன எக்ஸாக்டாக வேணுமோ அந்த லொக்கேஷனில் வருது. அது மூலம் ரிஃப்ளாக்ஷனும் வந்து இதில் வந்து அந்த இமேஜிலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளாக்ஷனும் வந்து கிளியராகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிளாஸோட ப்ராப்ளம். ஸோ லைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியாச்சு ஓவராலாக. தென் கிளாஸ் ஃபினிஷிங் வந்தாச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து ரிஃப்ளாக்ஷன் அதிகமாக வேணும்னா இமேஜோட குவாலிட்டியை வந்து மாற்றி வச்சுக்கலாம். பட் நான் இப்போ வந்து இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் உள்ளே இருக்கிற சீட்டு மிஸ் ஆன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து மெட்டீரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.